வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். நாகரீகம், நாகரீகம் என்ற ஒரு வார்த்தை. நாகரீகம் என்றால் என்ன, அதன் உண்மை பொருள் என்ன என்று ஒரு ஆழ்ந்த சிந்தனை. நா கூட்டல் அகம் கூட்டல் இரிகம் இஸ் ஈக்குவல் டு நாகரீகம். நாகரீகம் என்ற வார்த்தையை பிரித்து பார்க்கும் பொழுது நா ப்ளஸ் அகம் ப்ளஸ் இரிகம். நா என்றால் நாக்கு, வார்த்தை, சொல், இதெல்லாம் நா. ப்ளஸ் அகம் என்று சொன்னால் உள்ளம், உள்ளம். உள்ளம் என்பது ஆழ்மனதை குறிக்கிறது. இரி சொன்னால் மனம், மனம். மனம் என்றால் மேல்மனம் என்று வைத்துக்கொள்வோம். ஆழ்மனம், மேல்மனம், அதற்கு மேல். நா என்றால் நாக்கு, சொல் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ நாகரிகம் என்றால் என்ன என்று சொன்னால், இந்த மூன்றும் ஒரே மாதிரி இருந்தால், சிங்கரனைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூன்றும் ஒரே மாதிரி வெளிப்பட்டால் அது நாகரிகம். இப்போ நம்ம ஒரு பழைய பாடலில் கூட ஒரு வரி வரும், உள்ளம் சொல்வதை உதறு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை, அதன் உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை என்று ஒரு பாடல் வரிகள் வரும். அப்போ உள்ளம் சொல்வதை உதறு சொல்லாமல், அப்போ என்ன பண்ணணும், ஆழ்மனம் என்ன சொல்கிறது, மேல்மனம் என்ன சொல்கிறது, உதடு என்ன பேசுகிறது, இந்த மூன்றும் ஒரே மாதிரி இருந்தால் அது நாகரிகம். இந்த விளக்கத்தை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்கும் பொழுது ஒரு குறளை, திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதில் அந்த நாகரிகம் என்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அதை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதை விளக்குவார்கள். அதாவது, பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற ஒரு குறளை அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அடிக்கடி விளக்கி கூறுவார்கள். நாகரிகம் வேண்டுபவர், நாகரிகமாக வாழ வேண்டும் என்ற ஒரு வேட்கை கொண்டவர், பெயர்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். இவர் எதை சொல்ல வருகின்றார் வள்ளுவர் என்று மகரிஷி அவர்கள் கூறும்போது, சாக்ரட்டீஸ் அவர்கள் பல உண்மைகளை உணர்ந்து அதை இந்த சமுதாயத்தில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதை எடுத்து உரைத்து கொண்டிருப்பது வழக்கம். அவ்வாறு உண்மைகளை உண்மையாகவே கூற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு மகான் நிலையில் வாழ்ந்தவர் சாக்ரட்டீஸ். அப்பொழுது அவருக்கு என்ன நிகழ்ந்தது, அவருடைய இறுதி காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால், நீ சொல்வதை மாற்றிச் சொல்ல வேண்டும் என்று அங்கு அவருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவ்வாறு அதை மாற்றி கூறவில்லை என்று சொன்னால் நாங்கள் விஷத்தை கொடுத்து விடுவோம் என்று அவருக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள், விஷத்தை கொடுக்கின்றார்கள். விஷம் கால் பாதத்திலிருந்து அப்படியே மேலே ஏறிக்கொண்டே வரும் என்ற அந்த அளவுக்கான ஒரு விஷத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதை கொடுத்துவிட்டு
அவர்களுக்கு தண்டனை கொடுத்தவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது நான் சொல்வது பொய் இல்லை, நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த விஷத்தை முறித்து விடுகிறோம் என்று சொன்னதாக கூறுவார்கள். ஆனால் அப்படி கூறிய போதும் சாக்ரட்டீஸ், உண்மையை உண்மையாகத்தான் கூறுவேன், என் ஆழ்மனம் என்ன கூறுகிறதோ அதைத்தான் மேல் மனம் கூறும், என் மேல் மனம் என்ன கூறுகிறதோ அதைத்தான் இந்த நாவின் மூலமாக சொல்வேன். இந்த மூன்றில் அந்த ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு நாகரிகமாகத்தான் வாழ்வேன் என்று அவர் அதை மாற்றி சொல்லவில்லை. அந்த விஷத்தை விஷம் ஏறி அவர் மரணித்து விட்டார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை மகரிஷி அவர்கள் கூறி இந்த குரலினுடைய விளக்கத்தை கூறுவார்கள். ஆக நாகரிகம் என்பது உள்ளம் மனம் உதடின் சொல் வார்த்தை இந்த மூன்றின் இணைப்பிலே அடங்கியிருக்கிறது. நாம் இப்பொழுது நாகரிகம் என்று எதை பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது உடை, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம் புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை, புற தூய்மை, அதை பார்த்து நாம் நாகரிகம், அவர் நாகரிகமாக வாழ்கிறார் என்று கூறுகின்றோம். புறத்தில் தூய்மையாக அப்படி ஒரு காட்சி கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அகம் தூய்மையாக இருக்கிறதா என்பது தெரியாது. அவர் பேசுவதெல்லாம் பொய்யாக இருக்கும், உள்ளம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கும், உதடு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கும், ஆனால் புறத்தில் தூய்மை நிகழ்ந்து கொண்டிருக்கும். அது நாகரிகம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால், உண்மை நாகரிகம் என்பது அது அல்ல. நாகரிகம் என்பது நா கூட்டல் அகம் கூட்டல் இறிகம், இதுவே நாகரிகம். அந்த அளவில் ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு நாம் பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆகம் கை உணர்வு, இயற்கை நீதியின் உணர்வு, இவற்றையெல்லாம் உணர்ந்து வாழும் பொழுது நாகரிகமாக வாழ முடியும். வாழ்க வளமுடன்.